உழவசாரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண் நிதிநிலை அறிக்கை. நம்ம தமிழகம் அரசாங்கம் தாக்கல் செஞ்சுருக்க அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையோடைய முழு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் விவசாயம், விவசாயம் சார்ந்த திட்டங்கள், அரசாங்க திட்டங்கள், தொழில்நுட்பங்கள், கால்நடை பராமரிப்பு, கோழி வளர்ப்பு, இயற்கை முறையில் கால்நடை கோழிகளுக்கான நோய்கள் தீர்வு, இது எல்லாமே வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இதில் பிளேலிஸ்ட்டு லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உழவசாரில் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வேளாண் துறைக்காக தனியாகவே வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்காக 33,007.68 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த 33,000 கோடி வந்து எந்தெந்த துறைக்கு எதற்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு லைனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100-90க்கு மேலே வந்து பிரித்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒரு துறையாக அந்த வேளாண்லேயே வந்து பிரித்து 90 கிட்ட வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பயன்படுத்திக்கிறதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா, முதல் கட்டமாக இயற்கை வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக 400 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 71 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கிராமங்களில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இலவசமாக தென்னங்கன்று வழங்கிறதுக்காக 300 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தென்னை விவசாயத்திற்கு 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 20,000 விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் விதைகள் வந்து மானிய விலையில் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 60,000 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க முதற்கட்டமாக 200 இளைஞர்களுக்கு தலா 1 லட்சம் கடனுதவி வழங்கப்படும். நெல் அறுவடைக்கு பின் பயிர் சாகுபடி செய்ய ₹5 கோடி ஒதுக்கீடு. ₹12 கோடி மதிப்பீட்டில் செம்மரம், சந்தனம் போன்ற மதிப்புமிக்க மரங்கள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும். 2022-2023 விதை மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 30,000 மெட்ரிக் டன் விதை வழங்கப்படும். சிறுதானிய உற்பத்தியை ஊக்குவிக்க 500 குறு விவசாயிகளுக்கு ₹1 கோடி நிதி உதவி வழங்கப்படும். நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்கு ₹75 லட்சம் ஒதுக்கீடு. அரசு விதை பண்ணைகளில் 200 ஏக்கரில் உற்பத்தி செய்யப்பட்ட 20,000 விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும். பருத்தி உற்பத்தியை உயர்த்திட ₹15 கோடி ஒதுக்கீடு. இயற்கை முறையில் பருத்தி சாகுபடியை ஊக்குவிக்கப்படும். பயிர் காப்பீடு திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்பாக ₹2,339 கோடி ஒதுக்கீடு. இயற்கை உரங்கள் தயாரிக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் ₹1 லட்சம் நிதி. கிருஷ்ணகிரி, சேலம், தர்மபுரியில் துவரை சாகுபடிக்கான சிறப்பு மண்டலம் அமைக்கப்படும். மாநில மாவட்ட அளவில் சிறுதானிய திருவிழா நடத்தப்படும். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு ₹300 கோடி நிதி ஒதுக்கீடு. வேளாண் பொருட்களின் விதை முதல் விற்பனை வரை அறிந்து கொள்ளும் செயலி உருவாக்கப்படும். அதாவது இந்த திட்டம் பார்த்திங்கன்னா, நம்ம உழவர் செயலி இருக்கு இல்லையா, உழவன் ஆப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரம் பயன்பாடு, பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க 7 உழவர் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும். தமிழ் மண்வளம் என்ற இணையதளம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ₹75 லட்சம் மதிப்பீட்டில் மயிலாடுதுறையில் புதிய மண் பரிசோதனை கூடம் அமைக்கப்படும். சூரியகாந்தி உற்பத்தியை அதிகரிக்க ₹28.50 கோடி ஒதுக்கீடு. தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, கரூர், அரியலூர் மாவட்டத்தில் கடலை சூரியகாந்தி ஆமணக்கு பயிரிடலை அதிகரிக்க ₹28.50 கோடி ஒதுக்கீடு. கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை,
2021-22 சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்பும் விவசாயிகளுக்கு கரும்பு டன் ஒன்றுக்கு ₹195 ஊக்கத்தொகை வழங்கப்படும். கரும்பு சாகுபடிக்கு உதவித்தொகை வழங்க ₹10 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, சேலம், திருவள்ளூர், நெல்லை மற்றும் விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் சோயாபீன் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை. துல்லிய பண்ணை திட்டத்தில் ₹5 கோடி மானிய விலையில் விதைகள் இடுபொருள். வேளாண் துறையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு இனி சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும். பூண்டு சாகுபடிக்கு வாய்ப்புள்ள பகுதிகளை விரிவுபடுத்த ₹1 கோடி ஒதுக்கீடு. மதிப்பு கூட்டல் மற்றும் உணவு பதப்படுத்த 3 மிகப்பெரிய உணவு பூங்கா அமைக்க ₹381 கோடி ஒதுக்கீடு. ₹385 கோடி செலவில் திண்டிவனம், தேனி, மணப்பாறை மாவட்டங்களில் உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும். ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க ₹65 கோடி ஒதுக்கீடு. பனை மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். ₹10 லட்சம் பனை விதைகள் விநியோகிக்கப்படும். மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்கும் கருவிகள் வாங்க 40% மானியம். 292 இயந்திரங்களுக்கு ₹5 கோடி ஒதுக்கீடு. தென்னை, மா, கொய்யா மற்றும் வாழை உள்ளிட்டவை பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு 38,000 ஏக்கர் பரப்பளவில் 27.51 கோடி ஒதுக்கீட்டில் ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவித்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கான நிதி வந்து மத்திய மாநில அரசு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தேனீக்கள் வளர்ப்பை ஊக்குவிக்க 37 தேனி தொகுப்புகள் 10.85 கோடி ரூபாயில் ஒதுக்கீடு. 50 உழவர் சந்தைகளை மேம்படுத்த 15 கோடியும், புதிதாக உழவர் சந்தை உருவாக்க 10 கோடியும் ஒதுக்கீடு. சென்னை, திருச்சி நச்சு பகுப்பாய்வு ஆய்வகம் அமைக்க ₹15 கோடி ஒதுக்கீடு. சூரிய சக்தியால் இயங்கும் 3000 பம்பு செட்டுகள் 70% மானியத்தில் வழங்கப்படுவதற்காக 65.34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு மாணவ மாணவியர் விடுதியில் காய்கறி, பழங்கள், மூலிகை செடிகள் கொண்ட தோட்டம் தொடங்கப்படும். அதற்காக விடுதி ஒன்றுக்கு 10,000 வீதம் 20 லட்சம் ரூபாயில் திட்டம் தொடங்கப்படும். நகரப்புற மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வளர்த்து கொள்ளும் வகையில் 500 பயனாளிகளுக்கு செங்குத்து தோட்டக்கலை ₹75 லட்சத்தில் வழங்கப்படும். உழவர் சந்தையில் காய்கனி வரத்தை அதிகரிக்க 5 கோடி ரூபாயும், காலை மட்டும் செயல்படுகின்ற உழவர் சந்தையில் சிறுதானியங்கள் விற்பனை செய்ய மாவட்டத்திற்கு ஒரு உழவர் சந்தை மாலையிலும் செயல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரை, செல்கண்டை, கல்பாசி போன்ற உள்நாட்டு மீன் வளர்ப்பிற்கு ₹5 கோடி ஒதுக்கீடு. வெள்ளம் தயாரிப்பை ஊக்கப்படுத்த ₹1 கோடி ஒதுக்கீடு. காவிரி டெல்டாவில் 4,964 கிலோமீட்டர் கால்வாய்களை தூர்வார ₹80 கோடி ஒதுக்கீடு. ட்ரோன் மூலம் இடுபொருள்கள் தெளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 60 ட்ரோன்கள் வாங்க அதை பயன்படுத்த பயிற்சி அளிக்க ₹10.32 கோடி ஒதுக்கீடு. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் சமுதாய பண்ணை பள்ளிகள் உருவாக்க 30.56 கோடி ஒதுக்கீடு. பட்டியலினத்தை சேர்ந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம் வழங்க ₹5 கோடி ஒதுக்கீடு. பம்பு செட்டுகளை தொலைவில் இருந்தே கைபேசி மூலம் இயக்க உதவிடும் தானியங்கி கருவிகளுக்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய், அதாவது 50% வரை மானியம் வழங்கப்படும். அதற்காக ₹1 கோடி 50 லட்சம், இதற்கான நிதி மத்திய மாநில அரசோட நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மிளகு, காப்பி கொட்டைகள் தரம் பிரிக்கும் மையம் நீலகிரியில் அமைக்கப்படும். 38 கிராமங்களில் மதிப்பு கூட்டல் சந்தைப்படுத்துதல் மையம் அமைக்க ₹95 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தேனி, கோவை, குமரியில் பொது தனியார் பங்களிப்புடன் மொத்த காய்கறி விற்பனை வளாகம் அமைக்கப்படும். 3 கோடியில் 5 தொழில் கற்கும் சிறு மையங்கள் அமைக்கப்படும். 7 மாவட்டங்களில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு பணிகளுக்கு
125.44 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டெல்டா மாவட்டங்களில் 1580 கோடி கிலோமீட்டர் நீள வாய்க்கால்களை தூர்வார 5 கோடி நிதி ஒதுக்கீடு. தேனி, கோவை, கன்னியாகுமரியில் அருகில் உள்ள பிற மாநில வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்வதற்கான மையம் அமைக்கப்படும். பண்ணை இயந்திர மயமாக்கலை ஊக்குவிக்க 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இடுபொருள் விளைபொருளை சந்தைக்கு எடுத்து செல்ல 2750 கிலோமீட்டர் நீளத்திற்கு 604.73 கோடி செலவில் சாலைகள் அமைக்கப்படும். மொத்தமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு மட்டும் 7474.94 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. கர்நாடகா, ஆந்திராவுக்கு பின் நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் வந்து இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க. 1 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மூலிகை தோட்டங்கள் 4000 வீடுகளில் அமைக்கப்படும். இதற்காகனு தேவையான மூலிகை செடிகள் தோட்டக்கலை பண்ணை மூலம் உற்பத்தி செய்து வழங்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. மல்லிகை, சம்மங்கி, சாமந்தி, ரோஜா, செவ்வந்தி போன்ற மலர்கள் சாகுபடியை 4250 ஏக்கரில் மேற்கொள்ள 5.31 கோடி நிதி ஒதுக்கீடு. பனை வெல்லம் தயாரிக்கும் பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் 250 பனை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். சிறந்த பனையேறும் இயந்திரங்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு விருது வழங்கப்படும். 40 அரசு தோட்டக்கலை பண்ணையில் சுவை தாளித பயிர்களுக்கான, அதாவது ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், மரபணு வங்கி தொடங்கப்படும். விவசாயிகள் தங்களுக்கு தேவைப்படும் வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை மானியத்தில் பெற்று நிகர வருவாயை அதிகரிக்க 6357 தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மானியம் அளிக்கப்படும். 5000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் புதிய மின்மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்குவதற்கு 1 மின்மோட்டார் பம்பு செட்டுக்கு ₹10,000 வீதம் மானியம் வரை மொத்தம் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண்மை பொறியியல் துறையில் உள்ள இயந்திரங்களையும் கருவிகளையும் பழுது பார்த்திட ஏதுவாக 3 நடமாடும் பழுது நீக்கும் வாகனங்கள் அமைக்கவும் 3.54 கோடி ரூபாய் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு. பழப்பயிர்கள் சாகுபடியை 22,000 ஏக்கரில் மேற்கொண்டு உற்பத்தியை அதிகரிக்க தமிழகத்தில் இவ்வாண்டு பழப்பயிர்கள் மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிக்க போகிறாங்க. அந்த திட்டத்திற்கான நடவு செடிகள் இதர இடுபொருட்கள் எல்லாத்தையும் வழங்கி ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கீழே மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் முருங்கை நாற்றாங்கள் அமைக்கப்படும். முருங்கை சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குறதுக்காக மட்டும் ₹5,157 கோடி ஒதுக்கீடு. மாநில அளவிலான உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மேலாண்மை மையம் அமைத்து வணிக நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ₹8 கோடியில் டிஜிட்டல் விவசாயம் அறிமுகம் செய்யப்படுகிறது. மஞ்சள், இஞ்சி இடுபொருட்களுக்கு ₹3 கோடி ஒதுக்கப்படும். கருப்பட்டி உட்பட்ட பனை சார்ந்த மதிப்புக்கூட்டு பொருட்கள் உற்பத்திக்கு ₹75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலை நவீனமயமாக்கலுக்காக ₹45 கோடி ஒதுக்கீடு. பருவம் இல்லாத தக்காளி சாகுபடியை ஊக்குவிக்க ₹4 கோடி ஒதுக்கப்படும். மானாவாரி நில மேம்பாட்டுக்கு ₹139 கோடி ஒதுக்கீடு. தோட்டக்கலை பயிர்களில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க ₹30 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்காக சிறப்பு நிதியாக ₹5 கோடி ஒதுக்கீடு. மின் இணைப்பு வழங்கப்பட்ட தாட்கோ பயனாளிகளுக்கு நுண்ணுயிர் பாசனம் அமைப்பதற்கு நிதி உதவியாக ₹20 கோடி ஒதுக்கீடு. காய்கறிகளில் பாரம்பரிய ரகங்களை மீட்டெடுப்பதற்காக ₹2 கோடி ஒதுக்கீடு. பசுமை குடில், நிழல்வகலை கூடம், நிலப்போர்வை அதாவது ஹைட்ரோஃபோனிக்ஸ், செங்குத்து தோட்டம், வேர்டிகல் அதாவது ஆங்கிலத்தில் வேர்டிகல் கார்டன் போன்ற உயிர் தொழில்நுட்பங்களுக்கு ₹25.9 கோடி ஒதுக்கீடு. மயிலாடுதுறையில் 75 லட்சம் மதிப்பீட்டில் மண் பரிசோதனை கூடம்
அமைக்கப்படும். மரம் வளர்ச்சி திட்டத்திற்கு ₹12 கோடி ஒதுக்கீடு. வேளாண் புத்தொழில் நிறுவனங்களில் வேளாண் வணிக ரீதியான முயற்சிகளுக்கு ₹10 லட்சம் வரை நிதியுதவி. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தேசிய ஊரக பொருளாதார மாற்றம் திட்டத்தின் மூலம் ₹3 லட்சம் வேளாண் சார்ந்த வாழ்வாதார பணிகளுக்கு ₹42.07 கோடி ஒதுக்கீடு. சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூலம் சிறிய விவசாயம் சார்ந்த தொழில்களை தொடங்க 1.5 கோடி வரை மூலதன மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 90 திட்டங்களுக்கு மேலே நிதி வந்து இது வரைக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டம்லாம் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படும், இந்த திட்டத்துக்கான விரிவான வீடியோஸ் எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். போன தடவை அறிவித்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயனடைஞ்சது, நம்ம சேனலில் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மானியம் விலையில் வழங்கின அந்த தோட்டக்கலை இருக்கு இல்லையா, தோட்டக்கலைத்துறை மூலமாக வாங்கின அந்த காய்கறி தோட்டக்கிட்டு தான். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம், ஒரு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உழவசாரில் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த திட்டத்தில் எந்த திட்டம் நல்ல திட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த திட்டம் பயன்பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.